ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேனைக்கிழங்கு வறுவல். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு அந்த சேனைக்கிழங்கை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கொரியாண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் இது வந்து கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் மஸ்டர்டு போட்டு நெக்ஸ்ட்டு சேனைக்கிழங்கையும் அதில் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த 3 மசாலாவையும் இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிட்டு ரசம் சாதமோடு சாப்பிட்டுக்கலாம்.